அனைவருக்கும் வணக்கம். வெற்றியின் ரகசியம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கடுமையான கண் திருஷ்டியை துரத்தி அழிக்கிறதுக்கு ஒரு எளிமையான சக்தி வாய்ந்த பரிகாரம் தான் பார்க்க போகிறோம். பொதுவாக எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த கண் திருஷ்டினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதுக்காக நிறைய பரிகாரங்கள் செஞ்சிட்ருப்பீங்க. இந்த பரிகாரம் பார்த்தீங்கன்னா மிக சக்தி வாய்ந்த பரிகாரம். ஒரு முறை முயற்சி செஞ்சு பாருங்கள். மற்றவங்கள மாதிரி நம்ம ஆகா ஓவோன்னு கூட ஆடம்பர வாழ்க்கை கூட வாழ மாட்டோம். ஏதோ நமக்கு வரக்கூடிய வருமானத்தை வச்சு சிக்கனமாக செலவு செஞ்சு கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருப்போம். ஆனால் இதெல்லாம் கூட பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு பொறுக்காது. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து வச்சு வீட்டுக்கு ஏதாவது பொருட்கள் வாங்கிட்டு வருவோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா கடுமையான கண் திருஷ்டியாக மாறும். இந்த மாதிரி நம்ம சந்தோஷமாக இருந்தால், மகிழ்ச்சியாக இருந்தால், நம்ம ஒற்றுமையாக இருந்தால், இல்லை வீட்டுக்கு ஏதாவது ஒரு பொருட்கள் வாங்கிட்டு வந்தால் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு, நம்ம சொந்தக்காரங்களுக்கு, நண்பர்களுக்கு, இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு கண் உறுத்திக்கிட்டே இருக்கும். இவனுக்கு வந்த வாழ்வை பார்த்திங்களா, வாங்குற சம்பளம் கொஞ்சம்தான், ஆனால் ராஜா வாழ்க்கை வாழ்கிறாங்க. எப்படி தான் இந்த சந்தோஷமான வாழ்க்கையை வாழ முடியுதோன்னு வயிற்றெரிச்சல் படுவாங்க. கண்ணாலே பார்த்திங்கன்னா சுட்டெரிச்சிக்கிட்டு இருப்பாங்க. குடும்பத்தோட ஒரு சினிமாவுக்கு கூட சந்தோஷமாக போயிட்டு வர முடியாது, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வர முடியாது. அப்படி இல்லைனா யாராவது நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போனால் கூட உடல் சோர்வு ஏற்படும், உடல் அடித்து போட்ட மாதிரி வலி இருக்கும், உடல் அசதி இருக்கும். அப்படி இல்லைனா வீட்டில் ஒருத்தர் மாற்றி ஒருத்தருக்கு உடல் நலக்குறைவு வந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கெலாம் பார்த்திங்கன்னா முதல் காரணம் இந்த கண் திருஷ்டி தான். நம்ம கடையில் கூட பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பேர் கூட்டமாக இருந்தாங்கன்னா உடனே கண் திருஷ்டி வந்துடும், தொழில் வியாபாரம் மந்தமாக ஆகிடும். இந்த கண் திருஷ்டினால் நிறைய குடும்பம் பார்த்திங்கன்னா தலை தூக்க முடியாமல் கூட போயிருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கண் கூட நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். இந்த கண் திருஷ்டியிலிருந்து தப்பிக்கிறதுக்கான ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரம் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த பரிகாரத்துக்கு ஒரு மண் சட்டி எடுத்துக்கோங்க. இந்த பரிகாரத்தை நீங்கள் என்றைக்கு வேணாலும் ஆரம்பிக்கலாம். எந்த ஒரு நாள் கணக்கும் கிடையாது. காலையில் குளிச்சுட்டு விளக்கேற்றி வச்சுட்டு பூஜை அறையில் செய்யுங்க. இந்த மாதிரி ஒரு மண் சட்டி எடுத்துக்கோங்க. அடுத்த பொருள் என்ன சேர்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கல்லுப்பு. இந்த மண் சட்டி கால்வாசி நிறையிற அளவுக்கு கல்லுப்பு எடுத்துக்கோங்க. இந்த கல்லுப்பு போடும்போது உங்கள் குலதெய்வத்தை மனதார வேண்டிக்கோங்க. உங்கள் குலதெய்வத்தோட நாமத்தை 3 முறை சொல்லிக்கோங்க. என்னை பிடித்த இல்லை என் வீட்டை பிடித்த தீய சக்திகள், கண் திருஷ்டி எல்லாமே விலகி போகணும்னு வேண்டிக்கோங்க. இந்த மாதிரி கால்வாசி அளவுக்கு கல்லுப்பு நிரப்பிட்டு அடுத்தது ஒரே ஒரு எலுமிச்சை பழம் எடுத்துக்கோங்க. இந்த எலுமிச்சை பழத்தை இதில் வச்சுருங்க. இதில் வைக்கும்போது உங்கள் குலதெய்வத்தை மனதார வேண்டிட்டு திருப்பியும் 3 முறை உங்கள் குலதெய்வத்தோட பேரை சொல்லிவிட்டு யாரோட பொறாமை, வயிற்றெரிச்சல், கண் திருஷ்டி தாக்கக்கூடாதுன்னு வேண்டிட்டு இந்த எலுமிச்சை பழத்தை இதில் வச்சுருங்க. இப்போ இதுக்கு மேலே ஒரு வெள்ளை கலர் காட்டன் துணியால் ஃபுல்லாக மூடிட்டு ஒரு நூலால் நீங்கள் கட்டிடுங்க. ஸோ ஒரு துணி போட்டு இது ஃபுல்லாக கட்டிட்டு இதை நீங்கள் உங்கள் ஹால்லே ஏதாவது ஒரு மூலையில் வச்சிடலாம். இந்த கல்லுப்பு, எலுமிச்சை பழம் இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா எப்பேற்பட்ட தீய சக்தியாக இருந்தாலும் சரி, கடுமையான கண் திருஷ்டியாக இருந்தாலும் சரி துரத்தி அடிச்சிடும். மற்றவங்களோட தீய எண்ணங்கள், தீய பார்வை, பொறாமை, வயிற்றுச்சல் எதுவுமே உங்களை தாக்காது. இந்த கல்லுப்பு, எலுமிச்சை பழம் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்துக்கும் சரி உங்கள் வீட்டுக்கும் சரி ஒரு பாதுகாப்பாக இருக்கும். இதை நீங்கள் மாதத்துக்கு ஒரு முறை மாற்றினாலே போதும். அப்படி மாற்றும்போது இந்த எலுமிச்சை பழத்தை எடுத்து யாரும் கால்படாத இடமாக பார்த்து போட்டுருங்க. இந்த கல்லுப்பை ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் எடுத்துகிட்டு அதில் ஃபுல்லாக கரைச்சிருங்க. கரைச்சிட்டு இதை நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற சிங்கில் ஊற்றிருங்க. இந்த மாதிரி மாதம் ஒரு நாள் மாற்றினாலே போதும். ஸோ கண் திருஷ்டியை துரத்தி அடிக்கிறதுக்கும் சரி, திருப்பியும் கண் திருஷ்டி நம்மளை தாக்காமல் இருக்கிறதுக்கும் சரி மிக மிக சக்தி வாய்ந்த பரிகாரம் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இந்த ஆன்மீக தகவல் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.